إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما، اللهم آتني علما وفهما. மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று அல்லாஹுவிடத்தில் வேண்டியவனாகவும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்திலே மறுமையின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாகவும், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய பாதுகாப்போடும் அல்லாஹுடைய அருளோடும் அல்லாஹுடைய கருணையோடும் அல்லாஹுடைய தௌஃபீக்கோடும் வாழ்வதற்குரிய நற்பாக்கியத்தை வேண்டியவனாகவும் இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அவன் புரியக்கூடிய அவன் காட்டக்கூடிய கருணை அருள்களிலே மகத்தான கருணை, உடல் ஆரோக்கியமும் நற்சுகமும், அதுபோன்று பெரிய சிறிய நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பும். பெரும்பாலானவர்களுக்கு செல்வத்தை மட்டுமே ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் பொருளாதாரத்தை மட்டுமே பெரிய ஒரு பாக்கியமாக கருதுவார்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துவதையோ, அல்லாஹு தஆலா நம்மை உடல் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறானே என்று அல்லாஹுடைய அந்த நியமத்தை நினைத்து பார்ப்பதோ பெரும்பாலும் அவர்கள் செய்வதில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்கிறார்கள், நியமதானி, இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன, அல்லாஹுடைய இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன, மக்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அந்த இரண்டு நியமத்துகளை பயன்படுத்தாமல் கோட்டை விட்டு விடுகிறார்கள். அதிகமான மக்கள் அந்த நியமத்துகளில் அலட்சியம் செய்து விடுகிறார்கள், மக்பூனுன், அதை இழந்து விடுகிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரண்டு நியமத்துகள் என்ன? அஸ்ஸஹது, உடல் ஆரோக்கியம், நற்சுகம், நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பது, நம்மை முடக்கி போடக்கூடிய, நம்மை ஏழாமையில் தள்ளக்கூடிய, நம்முடைய உலக வேலைகளிலிருந்தும் மறுமையின் அமல்களிலிருந்தும் நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து சுகம் பெற்றிருப்பது, ஆஃபியத் பெற்றிருப்பது, ஆரோக்கியம் பெற்றிருப்பது. பிறகு சொன்னார்கள் வல் ஃபரா, ஓய்வு என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு உலக காரியங்களை சுருக்கமாக கொடுத்திருக்கிறான், நமக்கு ஓய்வை ஒரு நியமத்தாக கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேர் மணிக்கணக்காக வேலை செய்வார்கள், குறைந்த லாபத்தை பெறுவார்கள், கடினமான உழைப்பு செய்வார்கள். அந்த உழைப்புக்கு பிறகு அவர்களுக்கு நீண்ட ஒரு ஓய்வு தேவைப்படுகிற அளவிற்கு அவர்களுடைய உழைப்பு இருக்கலாம். எத்தனையோ பலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைவான நேரத்தில் அவர்களுடைய ரிஸ்க்கிலே பரக்கத் செய்து விடுகிறான். அவர்களுக்கு உடல் தேவையான அளவு ஓய்வு எடுத்ததற்கு பிறகும் நீண்ட நேரம் அவர்களுக்கு ஓய்வாக இருக்கிறது. அந்த நேரத்தை வீணாக சுற்றுவதிலும், ஹராமானதை பார்ப்பதிலும், அல்லது ஹலாலான ஒரு ஆகுமான ஒன்றாக இருந்தாலும் அதை நீண்ட நேரம் பார்த்து வீணாக பொழுதை கழிப்பதிலும் அவர்கள் செலவு செய்வதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் மறுமைக்காக கொடுத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையினுடைய
ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு மறுமைக்காக ஆகிரத்துக்காக நம்முடைய சொர்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக கொடுத்திருக்கிறான். وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. الله تعالى என்ன சொல்கிறான், நீங்கள் நாளைய மறுமை தினத்துக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் அதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய சேவிங் என்ன, மறுமைக்கான அமல் என்ன என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த ஆஃபியத் நற்சுகம், சென்ற ஜுமாவிலே பார்த்தோம் அல்லவா, நோயிலிருந்து ஆஃபியத், பாவத்திலிருந்து ஆஃபியத், இன்னும் மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய காரியங்கள், மனதை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள், இப்படியாக நோய்களாக இருக்கட்டும், பாவங்களாக இருக்கட்டும், இன்னும் நம்முடைய மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய சூழ்நிலைகள், அந்த நிலைகளாக இருக்கட்டும், அதிலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே நாம் அழுது மன்றாடி பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான துஆ அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த துஆக்களை தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள் என்றால், அதிலே மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஆஃபியத்தை ஹதீஸுடைய அறிஞர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். பாருங்கள், எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆஃபியத்துடைய துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைக்காக எழும்போது, இரவு தொழுகையிலே நிற்கும்போது என்ன துஆவை கூறி ஆரம்பிப்பார்கள்? சஹாபாக்கள், தாபிஈன்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான அன்பிற்குரிய மனைவியார் நம்முடைய தாயார் இடத்திலே எத்தகைய கேள்வியை கேட்டு மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்கள் பாருங்கள். சிந்திக்க வேண்டியது, சஹாபாக்களுடைய கவனம் எதில் இருந்தது, சஹாபாக்களுடைய சிந்தனை எது குறித்து இருந்தது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு யார் இந்த செய்தியை அறிவதற்கு, அறிவிப்பதற்கு தகுதியானவர்? யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் நடுநிசியிலே எழுந்தால் என்ன துஆவை கூறி தொழுகையை ஆரம்பிப்பார்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறும்போது 10 முறை தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர் என்று கட்டியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 10 முறை தக்பீர் சொல்வார்கள். வயுசப்பிஹு அஷ்ரன், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று 10 முறை தஸ்பீஹ் சொல்வார்கள். வயஸ்தஃகஃபிரு அஷ்ரன், 10 முறை அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம் என்று 10 முறை இஸ்திஃபார் செய்வார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதற்கு அஊது ஓதுவதற்கு முன்பாக சொல்வார்கள், அல்லாஹும்ம க்ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி. சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடங்குவதற்கு முன்பாக 10 முறை தக்பீர் சொல்லியதற்கு பிறகு, 10 முறை சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்ததற்கு பிறகு, பிறகு 10 முறை அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று இஸ்திஃபார் செய்ததற்கு பிறகு, அல்லாஹும்ம க்ஃபிர்லி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி வஆஃபினி. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு வழிகாட்டுவாயாக, எனக்கு ரிஸ்கை தருவாயாக, எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக. அன்பான சகோதரர்களே, எந்த அளவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆஃபியத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார்கள் என்றால், அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையின் அந்த தொடக்கத்திலே கேட்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். அது மட்டுமா, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்னு அப்பாஸ் ஒட்டி இருந்தவர்கள். சிறிய வயது, அந்த சிறுவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 13 வயது தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு. ஆனால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா மதீனாவிலே வந்து சந்தித்த அந்த நாளிலிருந்து அந்த கல்வியின் மீது உண்டான தேடல், இத்தனை ஆண்டுகள் ரசூலுல்லாஹை மக்காவிலே பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்ற அந்த தேடல் அப்படியே ஒட்டி கொண்டார்கள். ரசூலுல்லாஹை விட்டு பிரியவே இல்லை. 13 வயது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது ஏறக்குறைய 9 வயது இருக்கும். இந்த 9 அல்லது 10 வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், அங்கே நபியோடு செல்கிறார்கள். போருக்கு செல்கிறார்கள், அங்கே கூட செல்கிறார்கள். எந்த பயணத்திலும் விடவில்லை. ஏன், குடும்ப வாழ்க்கையிலே வீட்டுக்குள் செல்லும் போது கூட ரசூலுல்லாஹுடைய அனுமதியோடு ரசூலுல்லாஹ் இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பக்கத்திலே சென்று படுத்துக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய இரவு வணக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தாயின் சகோதரி, சிறிய தாய், ரசூலுல்லாஹ் இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவியாராக இருந்தார்கள். ஆகவே அந்த வீட்டுக்குள் செல்வது, அங்கே தங்குவது, அவர்களுக்கு அந்த கிடைத்த வாய்ப்பை அப்படியே பயன்படுத்தி கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜ்தாக்களுக்கு இடையிலே அமர்வார்களே, ஆனால் துஆ ஓதுவார்கள். இன்று நம்மிலே பலருக்கு 2 சஜ்தாக்கு இடையிலே கொஞ்ச நேரம் இருப்பதென்றால் என்னமோ தெரியவில்லை, நெருப்பிலே அமர்வது போன்ற அவ்வளவு அவசரம். எல்லாருக்குடுகளையும் சரி. சகோதரர்களே, இதுவல்ல தொழுகை என்பது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஜ்தாக்களுக்கு இடையிலே சொல்வார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு கருணை காட்டு, எனக்கு ஆஃபியத்தை நற்சுகத்தை கொடு, வஹ்தினி எனக்கு நேர்வழியை காட்டு. இந்த வஹ்தினி என்பது 3 அர்த்தங்களை உடையது. 1, நேர்வழி, எந்த குழப்பத்திலும் சரி அதிலே தெளிவான அல்லாஹ்விற்கு பிடித்தமான பாதை எது என்று காட்டுவது. 2, அந்த பாதையிலே உறுதியாக இருக்க அல்லாஹ்விடத்திலே தௌஃபிக்கை வேண்டுவது. 3, அந்த நேரான பாதையில் இருக்கும் நிலையிலேயே மரணம் வர வேண்டும், அல்லாஹ் எனக்கு அந்த இறுதி நிலையை, உறுதியான இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய நிலையை கொடு. வஹ்தினி என்பது வெறும் நேர்வழி காட்டு என்ற அர்த்தத்தோடு முடிந்து விடாது. பொதுவாக துவாக்களை கேட்கும் போது மனப்பாடம் செய்து அதனுடைய பொருளை விளங்கி அதனுடைய கருத்துக்களை உணர்ந்து இந்த அரபு மொழியிலேயே கேட்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவதனுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் தமிழிலே நீளமாக கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லது அல்லாஹுவோ கற்றுக் கொடுத்த குர்ஆனுடைய ஒரு வார்த்தையிலே நீங்கள் அத்தனை நன்மைகளையும் அடக்கிவிடலாம். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சஜ்தாக்களுக்கு இடையிலே அமரும் போதெல்லாம் அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடு, எனக்கு ஹிதாயத்தை கொடு, எனக்கு ரிஸ்க்கை கொடு. இன்று நம்மிலே எத்தனை பேர் இந்த வாழ்வாதாரத்துக்காக கவலைப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய முயற்சியின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய முயற்சியை தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அந்த முயற்சியினுடைய அளவுக்கு துஆவையும் அதிகப்படுத்துகிறோமா? முயற்சி கண்டிப்பாக தேவை. நம்முடைய மார்க்கம் அஸ்பாபுகளை, காரணங்களை புறக்கணிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அதே நேரத்தில் எந்த அளவு அஸ்பாபுகளை செய்கிறோமோ அதே அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக அல்லாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த துஆவின் மூலமாக நம்முடைய ரிஸ்க்கை, வாழ்வாதாரத்தை இலகுவாக்குவான், வாழ்வாதாரத்தை இலகுவாக்குவான், தேவைகளை அவனுடைய அருளை கொண்டு நிறைவேற்றி கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, நீங்கள் கோடியை கையிலே வைத்திருப்பது பெரிதல்ல, வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? அதன் மூலமாக உங்களுடைய தேவை நிறைவேறவில்லை என்றால், உங்களுடைய மனம் திருப்தி அடையவில்லை என்றால், ஒரு மனிதனிடத்தில் சில சில்லறை ரூபாய்கள் தான் இருக்கின்றன, அவனோ மனம் நிறைவானவனாக இருக்கிறான், அவனுடைய தேவைகள் அழகிய முறையிலே நிறைவேறுகிறது என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன வேண்டும் இந்த உலகத்திலே சகோதரர்களே? அதுபோன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்துக்காக கேட்ட முக்கியமான இடங்களிலே, துஆக்களிலே ஒன்று இறைவனுடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விசிறு தொழுகையை எப்போதும் விடமாட்டார்கள். 1 ரக்அத்தாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விடுவார்கள்.
அந்த இறைவனுடைய தொழுகையிலே, வித்ரு தொழுகை என்ற அந்த விசேஷமான தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவார்கள். அந்த துஆவிலே அவர்கள் கேட்ட முக்கியமான ஒரு பகுதி ஆஃபியத்துடைய பகுதி சொல்வார்கள். அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா அஅதைத் வகினி ஷர்ரமா கதைத் ஃபஇன்னக தக்தி வலா யுக்தா அலைக வஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத் தபாரக் ரப்பனா வதஆலை. அல்லாஹுவே, நீ நேர்வழி யாருக்கெல்லாம் காட்டினாயோ அவர்களோடு சேர்ந்து எனக்கும் நேர்வழியை காட்டு. அந்த நேர்வழி பெற்றவர்களோடு என்னை சேர்த்து வைத்துவிடு. யா அல்லாஹ், நீ யாருக்கு ஆஃபியத்தை கொடுத்தாயோ, நற்சுகத்தை பாதுகாப்பை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கு ஆஃபியத்தை கொடு. அந்த ஆஃபியத்தை பெற்ற மக்களோடு என்னை சேர்த்து வைத்துவிடு. அல்லாஹுவே, நீ யாரை பாதுகாத்தாயோ, யாரை நீ பாதுகாத்தாயோ அந்த பாதுகாப்பு பெற்றவர்களோடு எனக்கும் பாதுகாப்பு கொடு, அவர்களோடு என்னை சேர்த்து வைத்துவிடு. யா அல்லாஹ், நீ எனக்கு எதை கொடுத்தாயோ அதிலே பரக்கத்து செய், அதிலே வளர்ச்சியை கொடு, அதிலே அருளை கொடு. உபாரிக்கிலி ஃபீமா அதை. அன்பான சகோதரர்களே, இங்கும் அப்படித்தான். அல்லாவிடத்திலே அதிகம் வேண்டும் 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 என்று கேட்பதில் தான் நம்முடைய கவனம் இருக்கிறதே தவிர, யா அல்லாஹ், நீ கொடுத்ததில் எனக்கு பரக்கத்தை கொடு என்று கேட்பவர்கள் குறைவு. யா அல்லாஹ், நீ எனக்கு எதை கொடுத்திருக்கிறாய், பிள்ளைகளாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்க, எதுவாக இருக்கட்டும், உபாரிக்கிலி ஃபீமா அஅதைத். நாம் கேட்கிறோம், யா அல்லாஹ், எனக்கு அதை கொடு, இதை கொடு, இப்படி கேட்பதில் தான் நம்முடைய கவனம் இருக்கிறதே தவிர, யா அல்லாஹ், நீ எனக்கு எதை வழங்கினாய். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா யாருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அறிந்து கொடுத்திருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதமானவன், அனைத்தையும் அறிந்தவன். யாருக்கு எது பொருத்தமோ, யாருக்கு எது அவசியமோ அல்லாஹு தஆலா அதை கண்டிப்பாக கொடுப்பான். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்ததில் எனக்கு பரக்கச்சி, வளர்ச்சியை கொடு, அதிலே அருளை கொடு, உன்னுடைய அன்பை கொடு, உன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடு. இதுதான் துவாக்களிலே சிறந்தது. அன்பான சகோதரர்களே, அல்லாவிடத்தில் நன்மையை கேட்க வேண்டும், பரக்கத்தை கேட்க வேண்டும். வெறும் அதிகமாக கொடு, அதிகமாக கொடு என்று மட்டும் கேட்பதற்கிறது, அந்த அதிகம் ஃபித்னாவாக ஆகிவிட்டால், குழப்பமாக ஆகிவிட்டால், மார்க்கத்திலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடியதாக ஆகிவிட்டால், பிறகு அதைவிட பெரிய முசிபத் எதுவாக இருக்க முடியும்? அதுபோன்று சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்துக்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்த நேரங்களிலே ஒன்று, துஆக்களிலே ஒன்று, காலை மாலையுடைய துஆக்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டும். குறிப்பிட்ட அந்த அதுக்கார்களை கொண்டு குறிப்பிட்ட துஆக்களை காலையிலும் மாலையிலும், அதாவது சுபுஹ் தொழுகைக்கு பிறகு மதியத்திற்குள், அதுபோன்று அசருக்கு பிறகிலிருந்து இஷாவிற்குள் இந்த துஆக்களை, இந்த திக்ருகளை கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டும். இதற்கு அதுக்காரு சபாஹ் வல் மசா, காலை மாலை திக்ருகள் என்று சொல்லப்படும், அதிலே துஆக்களும் அடங்கும். அந்த துஆக்களிலே ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் சரி மாலையிலும் சரி இந்த துஆவை விட்டதே இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதிகமாக கல்வி கற்றுக்கொண்ட, அதிகமாக ஹதீஸுகளை அறிவிக்கிற, சுன்னத்துகளை அறிவிக்கிற நபித்தோழர்களிலே முக்கியமான ஒருவர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை நேரங்களிலே இந்த துஆக்களை விடவே மாட்டார்கள். அந்த துஆ என்ன எடுக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் வேண்டுவது ஆஃபியத்தை. இந்த துன்யா வாழ்க்கையிலும் எனக்கு வேண்டும் ஆஃபியத், ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஆஃபியத் வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃப்வ, யா அல்லாஹ், இந்த துன்யாவிலே நான் உன்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறேன். வல் ஆஃபியத், ஆஃபியத்தை கேட்கிறேன். எதிலெல்லாம் எனக்கு ஆஃபியத் வேண்டும் பட்டியல் போடுகிறார்கள், என்னுடைய மார்க்கத்திலே எனக்கு ஆஃபியத் வேண்டும், மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான இடையூறுகள், மார்க்கத்தை பின்பற்றும் போது எனக்கு தொந்தரவுகள் வரக்கூடாது. இன்று எத்தனை சகோதரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே,
எனக்கு அப்படி நெருக்கடி, தொழுவதற்கு அனுமதி இல்லை, தாடி வைப்பதற்கு அனுமதி இல்லை, அதற்கு அனுமதி இல்லை, இப்படியெல்லாம் புலம்புகிறார்களே, அவர்கள் இந்த துவாக்களில் இருந்து எங்கே சென்று விட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் ஆஃபுவா வல் ஆஃபியத் ஃபீ தீனீ, யா அல்லாஹ் என்னுடைய தீனிலே எனக்கு ஆஃபியத்தை கொடு, இந்த தீனை நான் முழுமையாக நிறைவாக நீ திருப்தி கொள்ளக்கூடிய வகையில் நான் பின்பற்ற வேண்டும், அதற்குண்டான பாதுகாப்பை எனக்கு கொடு, அமல்களை செய்வதற்குண்டான சுகத்தை கொடு. தொழ வேண்டும் என்றால் அந்த தொழுகைக்கு சுகம் தேவை, அந்த தொழுகைக்கு ஆரோக்கியம் தேவை, நோன்பு வைக்க வேண்டும் என்றால், ஹஜ் செய்ய வேண்டும் என்றால், இப்படி எந்த இபாதத்தாக இருக்கட்டும் அதற்கு ஆஃபியத் தேவை. அந்த ஆஃபியத் முதலிலே தீனிலே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வழிகாட்டினார்கள், வல் ஆஃபியத் ஃபீ தீனி, அடுத்து வதுன்யாய என்னுடைய உலக வாழ்க்கையிலே ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டும், பிறருக்கு சுமையாக இருந்து விடக்கூடாது, பிறரிடத்திலே கையேந்தக்கூடியவராக இருந்து விடக்கூடாது. அடுத்து கேட்டார்கள், வஹலி என்னுடைய குடும்பத்திலே எனக்கு ஆஃபியத்தை கொடு, மனைவி நல்ல குடும்பம் எல்லாம் இருக்கிறது, எல்லா வகையான தேவைகளும் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன, ஆனால் கணவனுக்கு மனைவி பிரச்சனை, மனைவிக்கு கணவன் பிரச்சனை என்றால் பிறகு அந்த குடும்பத்தை நாம் என்ன சொல்வது சகோதரர்களே? ஹலாலான வருமானம் இருக்கிறது, வசதியான வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனைவிக்கு இடத்துல என்ன பிரச்சனை என்று கேட்டால், என் கணவன் தான் எனக்கு பிரச்சனை. கணவரிடத்தில் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால், என் மனைவி தான் எனக்கு பிரச்சனை. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், வஹலி எனது குடும்பத்திலே எனக்கு ஆஃபியத்தை கொடு, என்னுடைய மனைவி எனக்கு கண் குளிர்ச்சியாக, என்னுடைய மனைவிக்கு நான் கண் குளிர்ச்சியாக, அவளுக்கு நான் பாதுகாப்பாக, எனக்கு அவள் பாதுகாப்பாக, அவள் மூலமாக எனக்கு நிம்மதியை, என் மூலமாக அவளுக்கு நிம்மதி, இத்தனை அர்த்தங்களையும் உள்ளடக்கியது வஹலி, எனது குடும்பத்திலே எனக்கு ஆஃபியத்தை கொடு. அவர்களை சந்திக்கும் போது சந்தோஷத்தோடு சந்திக்க வேண்டும், அவர்கள் என்னை வரவேற்கும் போது அவர்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். பிறகு சொன்னார்கள், வமாலி என்னுடைய செல்வத்திலே எனக்கு ஆஃபியத்தை கொடு. சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் செல்வத்தை, அந்த செல்வத்தை உங்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் தர்மம் கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? செல்வம் உங்களுடையது, ஆனால் கட்டுப்பாடு வேற ஒருத்தருடையது. செல்வம் உங்களுடையது, நீங்கள் உழைத்து சேகரித்தது, ஆனால் உரிமை இன்னொருத்தருடைய கையிலே இருக்கிறது. பயப்படுகிறீர்கள், எடுத்தால் என்ன செய்வார்கள்? மனைவி திட்டுவாளோ, பெற்றோர் திட்டுவார்களோ, அண்ணன் திட்டுவாரோ, இப்படியாக பல குழப்பங்கள் இல்லை. ஓ மாலி என்னுடைய செல்வத்தில், நான் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எதிரிகளிடமிருந்தும், பொறாமைக்காரர்களிடமிருந்தும், அநியாயக்கார அரசர்களிடமிருந்தும், அதிகாரிகளிடமிருந்தும், அது போன்று அழிவதிலிருந்தும், நாசம் அடைவதிலிருந்தும், அது போன்று அல்லாஹுடைய பாதையில் ஏழை எளியவர்களுக்கு நல்லவர்களுக்கு கொடுக்கும் போது எந்த தடையும் இல்லாமல் எனக்கு அதிலே பாதுகாப்பு வேண்டும். வஹலி, இத்தகைய ஆஃபியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் காலையிலும் கேட்டார்கள், மாலையிலும் கேட்டார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன், எனது தீனிலே, எனது துன்யாவிலே, எனது குடும்பத்திலே, என்னுடைய செல்வத்திலே. பிறகு கேட்பார்கள், பாருங்கள், அல்லாஹுமஸ்துர் அவராதி, யா அல்லாஹ் என்னுடைய குறைகளை எல்லாம் மறைத்து விடு, வாமின் ரவாதி என்னுடைய பயங்களை எல்லாம் போக்கி எனக்கு நிம்மதி கொடு, அல்லாஹ் மஹ்ஃபதுனி மின் பைனி யதய்ய வ மின் ஹல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி, யா அல்லாஹ் என்னை வலதுபுறத்திலிருந்து பாதுகாத்து விடு, என்னை இடதுபுறத்திலிருந்து பாதுகாத்து விடு, எனக்கு முன்னாலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு, எனக்கு பின்னால் இருந்து பாதுகாப்பை கொடு, வஅஊது பிஅஸ்மதிக அன் உஃதால மின் தஹ்தி, உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், எனக்கு கீழிருந்து பூமியிலே நான் சொருவப்பட்டு விடுவதிலிருந்து. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த துஆ ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் இருந்ததாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதுபோன்று மற்றொரு ஹதீஸை பாருங்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தந்தை அபூபக்ராவிடத்தில் கேட்கிறார்கள், தந்தையே நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மறக்காமல் இந்த துஆவை ஓதுகிறீர்கள், இந்த துஆ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் எனக்கு உடலிலே ஆஃபியத்தை கொடு, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சமிஈ என்னுடைய செவியிலே எனக்கு ஆஃபியத்தை கொடு, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி என்னுடைய பார்வையிலே எனக்கு ஆஃபியத்தை கொடு, லா இலாஹ இல்லா அன்ட, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. காலையிலே மூன்று முறை இதை ஓதுகிறீர்கள், மாலையிலே மூன்று முறை இதை ஓதுகிறீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்டபோது அபு பக்ரா ரழியல்லாஹு அன்ஹு அழகிய முறையில் ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், மகனே
நான் ரசூலுல்லாஹ் ஓதுவதை செவியுற்றேன், எனவே அந்த சுன்னத்தை பின்பற்றி நான் ஓதுகிறேன் என்று. அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் நாமும் இந்த இது போன்ற துஆக்களையும் சப்தமாக காலையிலும் மாலையிலும் ஓதும்போது நம்முடைய பிள்ளைகள் அதிலிருந்து மனப்பாடம் செய்து கொள்வார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு துஆவாக கற்றுத்தருகிறான். இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்கு, எங்களுடைய பிள்ளைகளை இரையச்சம் உள்ளவர்களாக ஆக்கு என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக, இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டு என்று அல்லாஹு தஆலா சொன்னதிலிருந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகி இரையச்சத்தை கடைபிடியுங்கள், உங்களது பிள்ளைகள் அதை பார்த்து பின்பற்றுவார்கள் என்று. அன்பான சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்தவுடனேயே அல்லாஹ்விற்கு ஆஃபியத்துக்காக நன்றி செலுத்தி ஆஃபியத்தை கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வஆஃபானி ஃபீ ஜஸதி வஅதினலி பிதிக்ரிஹி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த ரூஹை அவன் மீண்டும் எனக்கு உடலிலே கொடுத்தான், என்னுடைய உடலிலே எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தான், அவனை நினைவு கூறுவதற்கு அவனை தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தான். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கும்போது தூங்குவதற்கு முன்பாக ஓதிய துஆக்களிலே ஆஃபியத்துடைய துஆ மிக முக்கியமான துஆவாக இருப்பதை அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அறிவிப்பிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலே தலை வைத்ததற்கு பிறகு சொல்வார்கள், அல்லாஹும்ம கலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா, யா அல்லாஹ், என் உயிரை நீதான் படைத்தாய், அதை நீதான் உயிர் வாங்க போகிறாய், லக்க மமா துஹா வ மஹ்யாஹா, என்னுடைய உயிருடைய மரணமும் சரி வாழ்வும் சரி உனக்காகத்தான், இன் அஹ்யைதஹா, இந்த உயிரை மீண்டும் நீ எனக்கு கொடுத்தால், ஃபஹ்ஃபதஹா, நீ இந்த உயிரை பாதுகாத்துக்கொள் பாவங்களிலிருந்து, வஇன் அமத்தஹா, இந்த உயிரை நீ எடுத்துக்கொண்டால் எனக்கு மௌத்தை கொடுத்து விட்டால், ஃபஃஃபிர் லஹா, எனது உயிருக்கு மன்னிப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டதற்கு பிறகு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நற்சுகத்தை கேட்கிறேன் என்ற துஆவை கூறிவிட்டு பிறகு சில துஆக்களை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக கண்களை மூடுவார்கள். அதுபோன்று சகோதரர்களே, எப்போதும் சரி அல்லாஹ்விடத்திலே சோதனைகளை கேட்கக்கூடாது, கஷ்டங்களை கேட்கக்கூடாது, ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்க வேண்டுமே தவிர தண்டனையை கேட்டுவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நோயுற்ற ஒரு மனிதரை தங்களது தோழர்களிலே ஒருவரை சந்திப்பதற்காக சென்றால் அந்த நோயினால் அப்படியே அவர் சுருங்கி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்திலே கேட்டார்கள், உனக்கு என்ன ஆனது, நீ என்ன துஆ செய்தா என்று, அல்லாஹ்விடத்திலே நீ ஆஃபியத்தை கேட்கவில்லையா, அல்லாஹ்விடத்தில் நீ ஆஃபியத்தை கேட்கவில்லையா, நீ என்ன துஆ செய்தாய், அந்த மனிதர் கூறினார், நான் என்ன துஆ செய்தேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, யா அல்லாஹ், மறுமையிலே என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால், எனக்கு மறுமையிலே நீ அதாபு கொடுப்பதாக இருந்தால், அந்த அதாபை உலகத்திலேயே கொடுத்துவிடு, அந்த தண்டனை எனக்கு உலகத்திலேயே கொடுத்து விடு என்று நான் துஆ செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை உன்னால் எப்படி தாங்க முடியும், உன்னால் என்ன சக்தி இருக்கிறது அதை நீ தாங்குவதற்கு, நீ இப்படி துஆ செய்திருக்க வேண்டாமா, அல்லாஹும்ம ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார், இந்த துஆவை அல்லவா நீ செய்திருக்க வேண்டும், யா அல்லாஹ், உலகத்திலும் எனக்கு நன்மையை கொடு, ஆகிரத்திலும் எனக்கு நன்மையை கொடு, நரகத்தின் தண்டனையிலிருந்து நீ என்னை பாதுகாத்துக் கொள் என்று. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு வழிகாட்டலை நமக்கு சொன்னார்கள், யாராவது ஒருவர் முசீபத்திலே நோய் நொடியிலே அல்லது சிரமத்திலே சிக்கியிருப்பவரை சோதிக்கப்பட்டிருப்பவரை பார்த்தாலும் கூட உடனே அந்த இடத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம அப்தலாக பிஹி, உன்னை சோதித்ததிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தானே, என்னை எத்தனையோ ஃபத்தலனி அலா கசீரி மிம்மன் ஹலக தஃபுதீலா, அவன் படைத்த படைப்புகளில் எத்தனையோ படைப்புகளை பார்க்கிலும் எனக்கு மேன்மைப்படுத்தி வைத்தானே, என்னை சிறப்பாக்கி வைத்தானே என்று நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டால் அந்த நியமத்துக்குரிய நன்றியை நீங்கள் அல்லாஹ்விற்கு செலுத்தி விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய பொருளாதார வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நம்முடைய மார்க்க வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கும் இந்த ஆஃபியத் முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
தோழர்களும் இதை தொடர்ந்து கேட்டார்கள். நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய துன்யா ஆகிரத்திலே நமக்கு ஆஃபியத்தை தந்தருள்வானாக. பாரகல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம்.